சில பொருட்களை அல்லது சில சர்வீசஸை வாங்குறதுக்கு முன்னால் கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, வாட் ஐ எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னலாம் இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் போடுறேன். உங்களுடைய லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும். காசு பணம் துட்டு மணி மணி மணி, வாடிக்கையாளர்கள் உழைக்கிறார்கள், வாடிக்கையாளர்கள் உழைக்கிறார்கள், பணத்தை சேமிக்கிறார்கள். நான் வாங்குகிற இந்த பொருள் எனது உழைப்பின் பலனாக நான் ஈட்டியுள்ள பணத்தை மிச்சப்படுத்துகிறதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க வாடிக்கையாளர்கள். நாம் எதிர்பார்ப்போம்ல, ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் இதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா மாட்டீங்களா? என்னுடைய சேமிப்புலேருந்து ஒரு பொருள் வாங்க போகிறேன், அந்த பொருள் வந்து என்னுடைய பணத்தை மிச்சப்படுத்துமா அப்படின்னு யோசிப்போம். வாடிக்கையாளரை பேச அனுமதிச்சுட்டு அவங்கள வந்து நல்லா பேச அலோவ் பண்ணிவிட்டு வாடிக்கையாளரோட வார்த்தைகளை அப்படியே உணர்வுகளை கவனிக்கிறோமா? வாடிக்கையாளரோட வார்த்தைகளோட உணர்வுகளை நம்ம கவனிக்கிறோமா? வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்பை புரிஞ்சிட்டு அவருடைய ஃபீலிங்ஸ் நம்மளுடைய ஃபீலிங்ஸோட நம்மளுடைய உணர்வோட நம்மளை சமமாக்குறோமா, மேட்ச் பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள். விற்பனை பெருகட்டும், தொழில் சிறக்கட்டும், மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா. மகிழ்ச்சி.